வணக்கம், வெல்கம் டு சுபாஷ் சமையலறை. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்துட்டு ஒரு ஒன் பாட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, பொங்கல், பூரி எல்லாத்துக்கும் வச்சுக்கிற மாதிரியான சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் இன்றைக்கி. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கோயம்புத்தூர் சைட்லலாம் கத்திரிக்காய், உருளைக்கிழங்கெல்லாம் சேர்த்துட்டு கோஸ் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிரேவி பண்ணுவாங்க. கொஞ்சம் சின்ன சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு அந்த கிரேவி தான் இன்றைக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் ஏன் ஸ்டைலில் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா, அரை கப்பு பாசிப்பருப்பை கழுவி எடுத்து வச்சுருக்கேன், 20 சின்ன வெங்காயம், 4-5 பச்சை மிளகாய், 2-3 பல் பூண்டு, கொஞ்சமாக இஞ்சி, அதையும் நல்லா நசுக்க எடுத்து வச்சுருக்கேன். இதுபோக கத்திரிக்காய் 4-5 எடுத்திருக்கேன். ஜாஸ்தி கத்திரிக்காய் சேர்க்குறவங்க சேர்த்துக்கோங்க. ஒரு உருளைக்கிழங்கு இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கத்திரிக்காய் தான் இதில் மெயின், எங்கள் வீட்டில் அவ்வளோ விரும்ப மாட்டாங்கிறனால கம்மியாக சேர்த்துருக்கேன், நீங்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளியும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது போக மிளகாய் வத்தல் தேவைப்படும். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், வெந்தயம் இதெல்லாம் ப்ரெஷர் பேனில் தான் பண்ண போகிறேன். பேன் சூடு பண்ணிவிட்டு 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, ஜீரகம், கொஞ்சமாக வெந்தயம் இதெல்லாம் தாளிச்சிடலாம். இது நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ கத்திரிக்காய் நான் வந்து கம்மியாக சேர்த்துருக்கேன். சாப்பிட்றவங்க நிறையவே கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது கூட இப்போது 4 மிளகாய் வத்தல் சேர்த்துட்டு நல்லா செவக்க விட்டுடலாம். கருக விட்டுறக்கூடாது, ஜஸ்ட் பொரிஞ்சால் போதும். இது கூட இப்போது காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய பெரிய பச்சை மிளகாவை 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அத்தன்டிக்காக அவங்க பண்ணுற மாதிரி பண்ணலை, சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணிவிட்டு நான் பண்ணுறேன் இப்போது. இது கூட வெள்ளைப்பூடு, வெங்காயம் எல்லாம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். லைட்டாக கண்ணாடி பதம் அந்த வெங்காயம் ஆற அளவுக்கு வதக்கிக்கணும். சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட இப்போது கட் பண்ணி வச்சுருந்தா தக்காளி சேர்த்துருக்கேன். ஸோ இதையும் வதக்கிடலாம். தக்காளி சீக்கிரமாக வேகிறதுக்காக தேவையான அளவு உப்பும் சேர்த்துடலாம் இது கூட. ஸோ உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கொஞ்சம் சீக்கிரமாக கரைஞ்சி வெந்துடும். பாருங்கள், தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 கத்திரிக்காய் சேர்த்துருக்கேன், நீங்கள் ஒரு 7-8 கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், நான் வந்து இதில் குழம்பு மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல், தேவையில்லைன்னா சேர்க்க வேண்டாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு. நீங்கள் வெறும் வர மிளகாத்தூள் இருக்கும் இல்லையா, அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து மல்லியோட காம்பு கொஞ்சம் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன், நல்லா வாசனையாக இருக்கும். 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இது கூட 1/2 கப்பு பருப்பு கழுவி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட இப்போ சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு தான் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை இது கூட சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக வச்சுக்க போகிறோம். உங்களுக்கு திக்காக வேணும் அப்படின்னா தண்ணிக்கு வந்து கம்மியாக சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு வெல்லமும் 1 சின்ன சுண்டக்காய் அளவு புளியும் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 விசில் வச்சு எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், குக்கர் மூடி போட்டுட்டு விசில் போட்டுறேன். 5 விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம். நானாக ஸ்டீம் போனதுக்கப்புறமா திறந்து பார்க்கலாம். ஸோ நல்லா வெந்திருக்கு. இதை வந்து இப்போ ஒரு கரண்டியோ இல்லைன்னா மத்து வச்சோ நல்லா மசிச்சு விட்டுடலாம். இப்படியே வந்து நம்ம சர்வ் பண்ணலாம், நல்லா திக்காக இருக்கும். உங்களுக்கு கொஞ்சம் தண்ணியாக தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமாக நம்ம கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஒரு மேஷர் வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுட்டேன். இது கூட கொஞ்சமாக கொதிக்கிற தண்ணி சேர்த்துக்க, திருப்ப ஸ்டவ்வெல்லாம் ஆன் பண்ண வேண்டாம். ஸோ எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சூடு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நிறைய மல்லிகளை சேர்த்துட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். நான் வந்து இன்றைக்கி நெய் பொங்கல் கூட சர்வ் பண்ணேன். இட்லி தோசை கூடயுமே செம காம்பினேஷனாக இருக்கும். டேஸ்ட் வந்து வேறு லெவலில் வந்திருந்தது. கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்க அப்படின்னா எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. ஹோப் இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.